குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. தொன்மை தமிழர் சிவனை வேந்தன் என்று பயன்படுத்தலாம். தவத்தின் மூலமாக சிவத்தை பேணுபவர்கள் மட்டும்தான். அப்படி அவன் தவத்தில் இருக்கிறவனை போய் இவன் பிடிக்க மாட்டான். மார்கண்டேயனுடைய மனநிலையில் இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டால் ஒரு குற்றம் ஏற்கனவே எனக்கு துரோகம் பண்ணிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு உதவி கேட்கறீங்க, எனக்கு என்ன ஞாபகம் வரும்? பரந்த உள்ளத்தில் தான் இறைவன் வருவான், குறுகிய உள்ளத்தில் முருகன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். மூலன் மந்திரத்தின் இரண்டாவது பாகத்தோடு இணைந்திருக்கிறோம். மூலன் மந்திரத்தின் முதல் பாடலை நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது என்ன இலக்கண வரிசையில் வந்து அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே வந்து நமது விருந்தினர் சொல்லியிருந்தார், 1ஆம் இலக்கத்திலிருந்து 8ஆம் இலக்கம் வரைக்கும் கடவுள் எப்படி பறந்து விரிந்திருக்கிறார் அப்படி என்பதை வந்து மிகவும் இன்று இருக்கிறவர்களுக்கு புரியக்கூடிய வகையிலே அன்றே திருமூலரனுடைய அந்த பாடல்கள் அமைந்திருந்தது. இன்று இரண்டாவது பாடலினுடைய மிகப்பெரிய ஆழ்ந்த தத்துவமான கருத்துக்களை ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல் பாடல் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பேசினோம், ஆறுமுகன் வரைக்கும் அதுக்குள்ளே வந்து போனதை நம்ம பார்த்துருந்தோம். இரண்டாம் பாடலினுடைய மிகப்பெரிய தாற்பரியமான கருத்துக்கள் என்னங்க ஐயா திருமூலருடைய திருமந்திரத்தில்? போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. இந்த இரண்டாவது பாடலில் இறைவனுடைய பெருமையும் இறைவனுடைய இயல்பையும் முதல் பாட்டில் என் அலங்காரத்தில் பார்த்தோம், இது வந்து இயலாக பார்க்கிறோம். இயல்னால் நடைமுறையில் அவனுடைய சக்தி, அவனுடைய இயக்கம், இவைகளை இந்த பாடலில் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த இரண்டாவது பாடலில் எப்படி அந்த அழகுபடுத்தியிருக்கிறார், செறிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை நாம் இப்போ கவனிக்கலாம். போற்றி இசைத்து, இசை அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை ஈர்க்கும், இசை ஒரு மனிதனை ஈர்க்கும். சாதாரணமாக மக்கள் மத்தியில் இசை ஈர்க்குது, எல்லா மக்களும் இசையை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த இசையை போற்றுகின்ற இடத்துல வைக்கிறார் திருமூலர். இசை இழுக்கும் என்பதை சொல்லி அதை போற்றின்னு ஒன்று பயன்படுத்துகிறார். எங்கே போற்றி, யாரை வழுத்துவதற்காக, யாரை போற்றுவதற்காக இசை அப்படின்னு இதை சேர்க்கிறாருன்னா இறைவனுக்காக தான். இந்த போற்றி இசை, இறைவனை போற்ற வேண்டும். எப்படி போற்றணும்? இசையோடு போற்றணும். அப்படி இசையோடு போற்றுவது எது? தேவாரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பாருங்க, திருவிசைப்பா இசைப்பானே வருவார். இசைத்தல் என்பது அந்த தமிழனுடைய அந்த இலக்கணங்களுக்கு உட்பட்ட ஓசை அளவடை இதையெல்லாம் அந்த இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அந்த இசைக்கே இலக்கணம் உண்டு, மொழிக்கு இலக்கணம் உண்டு, இசைக்கும் இலக்கணம் உண்டு. அப்போ இந்த இசை இலக்கணம் சுருதி பெறலாமல்னு சொல்லுவாங்க. அப்படி இசை இறைவனை வழுத்தணும், போற்றி பாடணும், நெகிழ்ந்து பாடணும். அப்படி பாடும்போது மனம் நெகிழும் அப்படின் என்பதற்காக தான் போற்றின்னு ஒரு வார்த்தை இறைவன்கிட்ட போட்டுட்டு, அது சாதாரணமாக போற்றுவதில் பயன் இல்லைப்பா, அது ஒரே நடையாக பேச கேட்கும் இறைவனுக்கு கேட்டுக்குவான். ஆனால் இசையோடு சொன்னால் அவன் விரும்பி கேட்பான். ஏன்னா நம்ம சாதாரணமாக பேசும்போது கேட்கின்ற ஊக்கத்தை விட அதை இசையோடு கொஞ்சம் நயமாக கேட்டால் எளிமையாக கிடைச்சிடும். அதான் இசையால் இறைவனை இலகுவில் அடையலாம். அதான் இசைக்கு மயங்காதவங்க யாருக்கும், அப்போ இறைவனும் மயங்குறான்னு அர்த்தம். அதனால் போற்றி இசைத்து, அதுக்கு அடுத்த வார்த்தை போடுறாரு இன்னுயிர் அப்படின்னு சொல்கிறார். இன்னுயிர் அப்படின்னார். இந்த போற்றி இசைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உயிர்கள் தான், ஆன்மாக்கள் தான், மக்கள் தான்.
உயிருடைய மக்கள். இவங்க இறைவனை போற்றி இசைக்கணும். ஏன் இசைக்கணும்? போற்றியா இசைக்கணும். உயிர்கள் தன்னுடைய நலன் பொருட்டு, தன்னுடைய சுயநலம் பொருட்டு, இது வாழ்வதற்காக வேண்டி இல்லை மகிழ்வதற்காக வேண்டி இறைவனிடத்தில் அந்த கோரிக்கையை இசையோடு சொல்லுது. எனக்கு இன்னதெல்லாம் வேணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பட்டியலை கூட இசையோடு கேட்க, அந்த சொல்லுகின்ற சொல்லு கூட அமுத சொல்லாக சொல்கிறது. அதனால் போர் இசைத்து என்பது அந்த சொல்லு கூட அமுத சொல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் திருமூலர். இன்னுயிர்னு இங்கே போகிறாரு. இன்னுயிர் என்பது இன்பம் பெறக்கூடிய உயிர். இன் என்பது இன்பம், மகிழ்ச்சி. இது யாரை போற்றி இசைத்தா தனக்கு கிடைக்கும்னு இந்த உயிருக்கு திருமூலர் சொல்கிறார். இறைவனுங்கிட்ட போய் போற்றி இசைத்தினா இந்த மண் உயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மண்ணுனா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் அப்படின்னு சொல்கிறார். மண்ணும் என்று சொல்கிறார். அடுத்த சொல்லு என்னென்னா இன்னுயிர் மண்ணும் வாழும்னு அர்த்தம். மண்ணும்னா இந்த இடத்துல வாழும்னு அர்த்தம். இந்த உயிர்கள் வாழுது, அது சிறப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி என்பதற்காகத்தான் இறைவனை போற்றி செய்யுது. அடுத்த சொல்கிற புனிதனை ஒரு வார்த்தை போடுறார். இந்த புனிதன் யார்? இறைவன். இறைவன் தான் புனிதன், அவனை தான் போற்றி இசைக்குது இந்த மண்ணுயிர் தன்னுடைய நலன் கருதி. அடுத்தது நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நாற்றிசை நாம் முதல் பாட்டிலேயே சொன்னோம், அந்த நான்குணன்தான் அப்படின்னு வரும்போது நான்கு திசை. அதுக்கப்புறமா நான் விளக்கம் சொன்னேன், வடகிழக்கு தென்கிழக்கு இது மாதிரி பார்த்தா எட்டு திசை, அதுக்கப்புறமா ரெண்டு திசை இருக்குது மேல் கீழ் அகம் பூமி உருண்டை, அப்போ எட்டு திசை, அப்போ பத்து திசை இருக்குது, திசை பத்துடையான்னு அப்போ நம்ம பாட்டு. அதே தான் இங்கேயும் நாற்றிசைக்கும்னு இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு நிறுத்துறாரு. அங்கே முதல் பாட்டில் விரிவாக சொல்லிட்டாரு, இப்போ இரண்டாவது பாட்டில் அந்த திசையை சுருக்கிக்கிட்டார். நான்கு திசையை சொல்கிறார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்காடு நிறுத்தி. நாற்றிசைக்கும், நாற்றிசைக்கும்னு சொன்னாலேயே உலகத்துக்குன்னு அர்த்தம். நாலு திசையிலும் பறவை தான் இருக்குது உலகம், அப்போ இந்த உலகத்துக்குன்னு தான் அர்த்தம். அந்த உலகத்துக்குள்ள நல்ல மாதுக்கு நாதனை. நல்ல மாது, மாதுனாலே சிறப்புடைய பெண், நல்ல மாதுன்னு அவர் சொல்கிறார். அங்கே சொல்லுவார் சிவபுராணத்தில் மணிவாசகர் நல்லறிவேன்னுவார். அறிவுன்னு சாதாரணமாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நல்லறிவே அப்படின்னு. அதே மாதிரி இங்கே ஒரு பெண்ணை சொல்கிற போது அதை சாதாரணமாக சொல்லக்கூடாதுன்னு அவள் சக்தி, அந்த சக்திக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் என்பதற்காக நல்ல மாதுக்கு, நல்ல சரியாக பராசக்திக்கு நாதனை, தன்னுடைய வீட்டுக்கார் நாதனை மேற்றிசைக்குள். மேற்திசைக்குள் மேலே சொன்ன நான்கு திசைக்குள், அந்த உலகத்துக்குள் மேலே சொன்ன திசைன்னு நாலு சொன்னார், அந்த உலகத்துக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம். இதில் ஒரு தத்துவம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தெற்கே அமர்ந்து ஆட்சி செய்பவன் யமன். யமன், யமன் வந்து தெற்கே உட்காந்துங்கிறான். இப்போ தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், அவன் வேந்தன், வேந்தன்னா அரசன், தென் திசைக்கு ஒரு வேந்தனா யம காலன். தமிழில் இத்தனை பேர், ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு பேர் வச்சு எல்லாம் ஒரே ஆளை தான் குறிக்கும் நம்ம. அதுபோல் இறை அந்த யமனுக்கு இத்தனை பெயர்கள் வருது, கூற்றுவன், காலன், யமன், இப்படிலாம் வருது. மேற்றிசைக்குள் நான் மேலே சொன்ன இந்த உலகத்துக்குள்ள நாலு திசை சொன்னேன், அந்த உலகத்துக்குள்ளே தென் திசையில் உட்கார்ந்துருக்கிறான் யமன். அவன் அரசன், இந்த உலகத்து உயிர்களை நேரம் காலம் பார்த்து அதுக்கு காலம் முடிஞ்சதுன்னா எடுத்துருவான், உயிரை எடுத்துருவான். அதை உயிரை எடுப்பான் என்பதை கூறு செய்தார். அதனால தான் கூற்றுன்னு ஒரு இடத்த சொல்கிறார். கூற்றுன்னா அங்கே ஒரு கூத்து நடக்குது போய் பாருன்னு வாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு செயல்பாடு இருக்கும், அதுக்கு பேர் கூத்துன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் அது கூத்தாக நடக்குது போய் பாருன்னு வாங்க, அங்கே சில காட்சிகள் நடக்கும். அதுபோல் மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தன் கூத்து பண்ணுறானா. என்ன கூத்து பண்ணுறான்னா நேரங்காலம் பார்த்து ஒவ்வொரு உயிரியும் தக்க தருணம் வந்ததுன்னா எடுத்துடுறான், அதை அவன் எடுத்துடுவான். இது பிறவி எடுத்ததுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது அது பிரம்மா கிட்ட போயிடும். படைத்தல் அவன், எடுக்கிறவன் இவன். அதனால இவன் அவன் கூத்து அவன் பண்ணுறான், பிரம்மா உருவாக்கி விடுறான் படைத்தலில், இவன் பாட்டிலே எடுத்துன்னு இருக்கிறான். இது இவனுடைய தொழில். இப்போ இது எல்லாமே யார் செய்யறதுன்னா இறைவனுடைய முன்னிலையில் தான் எல்லாம் நடக்கும். அவன் தான் அந்த ஒரே ஆள். அதனால தான் நான் முதல் பாட்டிலே சொன்னேன், ஒன்றவன் அவன் தான்,
அப்புறமா 2, 3 நம்ம வரிசைப்படுத்தி ஆகும். அதனால தான் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் பார்த்தோம்னா அவர் ஏன் முதல்ல இந்த எண் வரிசையில் இதை சொன்னார்னா, இதனுடைய பின்னாடி இது அடிக்கடி தொடரபோகுது அப்படின்றதுக்காக தான் அதை ரொம்ப அவர் அழுத்தமாகவும் அதை அடுத்தடுத்து கொஞ்சம் திசைகளை குறைச்சும். ஆனால் அந்த நம்ம முதல்ல விரிவாக பார்த்துட்டதுனால இனிமேல் நம்ம அதை அந்த திசையை பற்றி இனி நம்ம விரிவாக போக வேணாம். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம்பளும் சுருக்கம் சொன்னால் என்ன நிறைய பாடல். அதனால் வேந்தன் வந்து என்ன செய்கிறான், கூற்று உதைத்தானே அப்படின்னு. இந்த இடத்துல என்னென்னா, கூற்றுவனுடைய வேலை உயிரை எடுப்பது, அந்த வேலையை அவன் செய்கிறான், தப்பு இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விதி இருக்குது. இந்த திருமூலர் திருமந்திரமே விதி நூல் தான், இது விதி நூல் தான். ஆனால் இந்த விதி நூலில் கூற்றுவனுக்கு ஒரு விதி இருக்குது. என்னன்னா, இறைவன் அவர் கட்டளையிட்டான், என்னுடைய அடியார்களை, என்னை நோக்கி வந்து தவம் செய்து வரம் பெற்றவர்களை, நான் யாருக்கெல்லாம் வரம் கொடுத்துட்டனோ அவங்கெல்லாம் நீ அடையாளம் தெரிஞ்சிக்கோ, நீ அது உனக்கு வேலை, நீ எடுக்க நீ உன் தொழிலை நீ செய், ஆனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு செய், நீ பாட்டில் உன் வேலையை நீ பாட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு விதி வைக்கிறான். யார், சர்வேஸ்வரர், யாருக்கு, தன்கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய யம தர்மராஜா. யம தர்மராஜா இங்க கவனிக்கணும். இப்போ இறைவன் வந்துட்டு ஒரு யம தர்மராஜாக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. யார் தனக்கு தன்னுக்கு வேண்டியவர்கள், தன்னை நோக்கி வருபவர்கள் அப்படின்னா யார், அவங்க தீட்சை பெற்றவர்களா? இப்போ வந்து குருவெளியில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இறை மார்க்கம் நோக்கி, தன்னை அறிதல் நோக்கி நகர்த்தி போகிறவங்கள யாரை வந்து அவர் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் அப்படி அவர் சொல்கிறார், அந்த சொல்லை இறைவன் சொல்லுகின்ற சொல்லுக்குரிய இலக்கணத்தை யமனுக்கும் அறிகின்ற ஆற்றல் உண்டு. அவர் சொன்ன மாத்திரத்தில் இவர் யாருன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண்டுபிடிக்க முடியும்னா, இவருக்கும் ஒரு பட்டம் என்ன தெரியுங்களா, இவர் யம தர்ம ராஜான்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் யம தர்ம ராஜன் என்பது அரசனாக வேந்தனாக சொன்னாலும் கூட, யமனேஸ்வரம்னு ஒரு ஊரே இருக்குது தமிழ்நாட்டில், தூத்துக்குடி மாவட்டத்தில் யமனேஸ்வரம், என் நண்பர் அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் எனக்கு என்ன இப்படி ஒரு ஊராக எனக்கு ஐயான்னு கேட்டேன், இருக்கியா யமனேஸ்வரம் அப்படின்னாரு. அப்போ ஈஸ்வரன் ஒரு பட்டம் வருது இல்லைங்களா, ஈஸ்வரன் தான், யமனும் ஈஸ்வரன் தான். உருத்திரன் அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள், படைப்பு கடவுள், அழிக்கும் கடவுள் வரும்போது உருத்திரன் என்பவன் அழிப்பவன், அந்த உருத்திரனுடைய வேலையை செய்பவன் தான் அந்த அவனுடைய இன்னொரு பெயராக தான் அந்த வேலையை செய்கிற அந்த ஒரு ஆள் தான் யமனும் ஈஸ்வரன் தான். அந்த யமனேஸ்வரன்னே சொல்லுவாங்க. அந்த அதனால் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. இந்த ஈஸ்வர பட்டம் உண்டு என்பவர்களுக்கு ஒரு கலெக்டர்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்க, தாசில்தாரோ இல்லை வட்டாட்சியரோ இன்னும் மற்றவங்க இருக்கிறவங்களாம் கலெக்டர் என்ன சொல்ல வராரோ அதை ஒரு கோட் பண்ணால் இவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அதே அலுவலகத்தில் அதே துறையில் ஒரே பணியை தொடர்ந்து செய்வதனால் அனுபவத்தில் ஒரு கலெக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த கலெக்டருக்கு கீழே அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிற அளவுக்கு அவர் இதை தான் சொல்ல வரான்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதுபோல் இவர் என்னுடைய என்னை நாடி வருபவன் யார் என்று நீ அறிந்து அவங்களாம் தொடக்கூடாதுன்னு. ஏன் அப்படி ஒன்று சொன்னார், அதுக்கு ஒரு இடம் இருக்குது. மார்க்கண்டேயனே இவர் தவறாக அந்த பாச வலையை போட்டு எடுக்கிறார், யம பாசக்கயிறு போட்டு. எப்படின்னா, அவன் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டான், போய் சிவலிங்கத்தை பிடிச்சிட்டான். அவன் 16 வயது உடையவன், போய் பிடிச்சிட்டான். இவன் அன்றைக்கி அந்த உயிர் டியூட்டி செய்யணும்னு தான், டியூட்டி செய்யறதுல தவறு இல்லை. ஆனால் அவன் போய் இவன் எந்த உள்ள நுழைஞ்சிட்டான் சிவன் கோயிலுக்கு, ஆனால் அங்கே போய் இவர் அந்த வேலையை செய்யக்கூடாது வித் பெர்மிஷன். கலெக்டர் ஆஃபீஸில் போய் தடாம்புடான்னு பண்ணக்கூடாது, சாதாரண பொதுமக்கள் அந்த கூட உரிமை கிடையாது. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு கலெக்டர் அனுமதி இருந்து வர சொல்லியிருந்தார்னா போகலாம், பேசலாம், ஏதோ செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல பொது ஒரு அறிவு ஒரு விதி இருக்குது, அந்த விதி மீறல் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே போய் அந்த பாசக்கயிறு போட்டு எடுக்கிற போது அது சிவலிங்கத்தல் மீது விழுந்தது, அவன் உதைத்தான், அதுக்கு ஒரு பரி வருது. கன்றிய காலனை காலார் கடிந்தான், யாருக்கு, அடியவருக்காக. அடியவர்ன்றது இந்த இடத்துல மார்க்கண்டேயன், கன்றிய காலனை காலார் கடிந்தான், உதைச்சான். அப்போ அவன் இவனை உதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலெக்டர் திட்டுற மாதிரி வச்சுங்களேன், யமனுடைய வேலையே அவன் எல்லார்கிட்டையும், அடியார்கள்கிட்ட, சிவனடியார்கள் இடத்தில், முருகனடியார்கள் இடத்தில், இன்னும் அது நல்ல சத்தியமான ஒரு ஜீவனாக இருந்தால், அது பக்குவப்பட்ட ஜீவன், இறைவனோடு கூட தொடர்புடைய அந்த பக்குவம் இருக்கிற ஜீவர்களை எடுத்துடக்கூடாது.
எடுக்கலாம், அவருடைய அனுமதியோடு எடுக்கலாம். என்னப்பா அது அவர் அவர் அது கேட்குற போதே என்ன பண்ணுவார், அடையா என் திருவடிக்கு வர வேண்டியவன் நீ விட்டுட்டு நான் அவனை நான் கூட்டு வரேன். அப்போ இறை தூதர்கள் வந்து அழைச்சி போயிடுவாங்க எங்கே அவருடைய திருவடி. இது வந்து நடைமுறையில் இப்போ நாம் நடத்துகிற மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இறை இலக்கணத்தை இவர் நிறைய பின்னாடி பேச போகிறாரு, அந்த பின்னாடி பேசுகிற போது மனித வடிவத்திலலாம் இருக்காது. ஏன்னா அவர் சூக்குமத்தில் பேசுவார், அதிசூக்குமத்தில் பேசுவார். நான் வந்து இந்த புரிதலுக்காக தான் இப்போ நான் இதை சொன்னேன். இந்த காட்சி பொருளாக இந்த உருவ நிலையில் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த விஷயத்தை திருமூலருடைய திருமந்திரத்தில் உருவ நிலையில் இப்போ நம்ம இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறேன். அவர் வராரு, பாசகையர் போட்டார், அவர் வந்து இது தண்டி, இதெல்லாம் உருவ நிலையில் இப்போ நான் காட்சிப்படுத்தினேன் இதை. ஆனால் இன்னும் உள்ளே போக போக சூக்குமம் அதிசூக்குமம் இதை நம்ம கற்பனை இந்த கேள்விங்கெல்லாம் அது புரிஞ்சுக்கிற அளவு அது வரும். நம்ம அப்போ அங்கே வரும்போது பார்ப்போம். இப்போ இங்கே இதோடு நிறுத்தி வைப்போம். மேற்றிசைக்குள் நான் மேலே குறிப்பிட்ட இந்த நான்கு திசைகள் அடங்கிய இந்த உலகத்துக்குள் வேந்தனாக இருக்கின்ற இந்த யமனை கூற்றுதைத்தான் யார், சர்வேஸ்வரன் ஈஸ்வரன்னா சர்வேஸ்வரன் உதைத்தானை யான் கூறுகின்றேனே. எப்படி கூறுகின்றேன் அப்படின்னு சொன்னால் போற்றி இசைத்து கூறுகின்றேன். எப்படி போற்றி இசைத்து கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியாராக நான் இருப்பது ஒரு சிறப்பு. இரண்டாவது நான் போற்றி இசைத்து இறைவனுடைய திருவருளை பெற நான் தகுதி உடையவன், எனக்கு இந்த மாதிரி கூற்றுவனாலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படி உங்களுக்கும் வராது, எனக்கு வராது, உங்களுக்கும் வராது, திருமூலருக்கும் வராது, திருமூலருடைய வழியில் வருகின்ற நடப்புகின்ற மக்களுக்கும் வராது. அப்படின்னா நமக்கெல்லாம் யமன் வரப்போகிறதில்லை. ஆனால் நம்ம யாருடைய ஆளாக இருந்தால் வரமாட்டான், இறைவனுடைய அடியாராக இருந்தால் வரமாட்டான். அப்போ நம்ம எங்கே போய் பதிவு செஞ்சுக்கணும், இறைவனுடைய அடியாராக நம்ம அங்கே போய் அங்கத்தினராயணும் அப்படி என்பதைத்தான் இந்த பாடலில் அவர் ரொம்ப சொல்கிறாரு. அப்புறமா இந்த சொற்களுக்காக என்ன கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு கருதுகிறேன். எப்படின்னா புனிதன் அப்படின்னு இறைவனை சொல்கிறோம் இல்லையா, மாசற்றவன் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. அங்கே புனிதன் என்ற இறைவனுடைய பெருமையை பேசுவதற்கு இப்படி ஒரு கருத்து கொள்ளணும். அதே போல் அந்த அம்மைக்கு கணவன் என்பவன் எப்பேற்பட்டன்னா மலமற்றவன் மாசற்றவன். அதனால் இங்கே நல்ல மாதுக்குன்னு போடுறார். இறைவன் அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்டவனுக்கு ஒரு மனைவியாக வாய்க்கிறவன் எப்படி இருக்க முடியும், அதனால் நல்ல மாதுக்குன்னு போட்டார். அந்த இறைவனுக்கு போடும்போது நல்ல மாதுக்குன்னு போடுறார். இல்லைன்னா சாதாரண இந்த மாதுக்குன்னு போட்டுருக்கலாம். அதனால் நல்ல மாதுக்குன்னு அங்கே குறிப்பிட்றாரு. அதே போல் மார்கண்டேயனுக்காக தான் உதைச்சார். அப்போ நாம் அது மாதிரி இருந்தால் நாமளும் மார்கண்டேயன் தானே. அப்போ வயசை பார்க்க வேணாம், இப்போ வயசை பார்க்க வேணாம். இப்போ மக்களுக்கு இப்போ இந்த தற்காலத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, 16 ஆச்சா 66 ஆச்சா 96 ஆச்சான்னு வயதை பார்க்க வேணாம். மார்கண்டேயனுடைய மனநிலையை இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டால் நாமளும் யம பயத்திலிருந்து விடுபடலாம் என்பது தான் இந்த பாட்டிலேருந்து இப்போ நான் மக்களுக்கு சொல்கிறேன், செய்தியாக நான் சொல்கிறேன். இது ஒரு செய்தி, ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். யம தினமும் காலையில் எழுந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே பயந்து கிடக்கிறாங்க, எப்போ யம வருவானு. அதுவும் பணக்காரன், தவறு பண்ணுவேன், நிறைய சொகுசாக வாழறவன், இவனுக்கெல்லாம் ஏகப்பட்ட பயமாக இருக்குது. இந்த ரோட்டில் படுக்கிறவனுக்கு இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் தினமும் இந்த வாழ்க்கையை விட நம்ம செத்தே போகலான்னு நினச்சி வாழறவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் சொகுசாக வாழறவங்க, தவறு பண்ணி வாழறவங்க தான் இப்போ நிறைய இருக்கிறாங்க இப்போ சமூகத்தில். இப்போது தவறு பண்ணிவிட்டு இறைவனோட காலடியை சில பேர் பிடிக்கிறாங்க. ஆ, நீங்கள் இப்போ சென்ற முறையே இந்த கேள்வி கேட்டீங்க, அதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இறைவன் இருக்கிறாரா, அவர் தண்டிக்கிறாரா கேட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த இறைவனுடைய காலடியை பிடித்தவர்களை வந்து யமன் தீண்ட மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல பதிவு செய்திருந்தீங்க. தவறு செய்துட்டு இறைவனின் காலடியை பிடித்தால் யமன் தீண்ட அவன் காலடியே பிடிக்க முடியாது, அவனும் காலை கொடுக்க மாட்டான். இப்போ சாதாரணமாக நடைமுறையில் வாழ்க்கையில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு குற்றம் ஏற்கனவே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நான் சாதாரண மனித வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களை நான் மறுபடியும் ஏதோ ஒரு உதவி கேட்குறீங்க, எனக்கு என்ன ஞாபகம் வரும், அப்போ நான் நீங்கள் என்ன தான் காலை பிடிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், ஏம்மா என் காலில் விடாத, நீ அங்கேனா போய் பார்த்துக்கோ, போயிடல. இது சராசரி மனித வாழ்க்கைக்கு இது பொருந்தும். அவன் இறைவன் இல்லையா, அவன் கருணை உள்ளவன் தான், அதில் ஒன்று சொன்னீங்க. ஆனால் இவனுக்கு இப்போ இவனுக்கு திருவடி பேர் கொடுத்துட்டா அவன் திருந்திட போகிறானா, அவன் உள்ளந்தெருந்தி வந்து அங்கே காலை பிடிக்கலை. நீங்கள் சொல்கிறாலாம் அது மாதிரி போகிறது இல்லை, உள்ளத்தால். நான் ஏற்கனவே சொன்னேன்,
பரந்த உள்ளத்தில் தான் இந்த முடிவு நம்ம ரெண்டாவது அந்த சென்ற முதல் பாட்டிலே அது சொன்னோம். பரந்த உள்ளத்தில் தான் இறைவன் வருவான், குறுகிய உள்ளத்தில் முருகன் வரமாட்டானே நான் சொல்கிறேன். அப்படின்னா குறுகிய மன பெற்றவர்கள் இறைவன் போய் கும்பிடவே மாட்டாங்க. ஏன்னா இவன் ஏகப்பட்ட தப்பு செஞ்சிருக்கிறான். அவனுக்கு போய் சாமி கிட்டே போய் கும்பிடணும்னு இவனுக்கே உள்ள தடுக்கும் மனசு, போயே கும்பிட மாட்டான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தைரியமாக இருக்கலாம், இறைவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான் இறைவன், இதெல்லாம் நம்மளை வந்து கும்பிடாது, அது அதனுடைய அழுத்தத்திலேயே அது பாட்டில் அது காரியத்தை ரொம்ப கவனமாக செய்யுது, நாம் பார்க்காத மாதிரியே அது செஞ்சுங்குது. ஆனால் இவன் எல்லாத்தையும் பார்த்துனாங்கிறான். தலைக்கு மேலே சிம் கார்டு வச்சுட்டாமா, ஒவ்வொருத்தருடைய பிட்டுவிட்டு இருக்கலான்ட்டும் சிம் கார்டுமா, இந்த கைபேசியில் போடுறீங்களா அந்த சிம் கார்டு தான் அது. அதை அவன் தலைக்குள்ளே வச்சுட்டான், வச்சுட்டு அவன் மேலே உட்காந்துங்கிறான் காவல் காத்துக்கிட்டு. இவன் நினைக்கிறான் மனுஷன் நம்மளை மாதிரி மனுஷன் கடவுள் இவர் இவர் செஞ்சு வச்சுட்டோம்ல சிலையெல்லாம், அது மாதிரி அவன் உட்காந்துக்கிறான், அவன் கோயிலில் தானே உட்காந்துக்கிறான், இங்கே இருக்கிறானா பூஜை அறிவு தானே இருக்கிறான் இங்கே இருக்கிறானா அப்படின்லாம் இவன் நினச்சிக்கிட்டு தவறு பண்ணுறான். ஆனால் அவன் உயிருக்குள்ளவே உட்காந்து இருக்கிறான்றதையும் அறியல. இந்த பாட்டில் இன்னும் பின்னாடி வரபோது இன்னும் விரிவாக சொல்லுவோம். அதனால் உயிருக்குள்ளவே உரைகின்றான், உயிருக்குள்ளே இருக்கிறான். அந்த அடுத்த பாட்டிலே வரப்போகுது அந்த செய்தி. அப்போ எப்படி இதை எடுத்துக்கின்ற கூற்றுதைத்தல் என்பதை எப்படி சொல்லலாம்னா, அவனை மார்கண்டேயனுக்காக வச்சான் இல்லையா, யார் யமனு, அப்போ அங்கே வச்சான் இல்லை, அதுக்கு ஒரு பயன் இருக்குன்னு இல்லை, அவன் உதவாங்கினான்ல, அப்போ யாருக்காக உதவாங்கினான், மார்கண்டேயனுக்கு. அப்போ மார்கண்டேயனுடைய நிலைமை என்ன, வீடு பேர் அழிஞ்சிட்டான். எப்போ அங்கே போய் பிடிச்சானோ இவன் உதவாங்கிறான், அவன் நிலையில் இருக்கிற பேராற்றல் மிக்க யம அவன், ஆனால் சிற்றாற்றில் உள்ள இந்த மார்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடிச்சி கரையேறிட்டான், வீடு பேர் அடைஞ்சிட்டான், அங்கே போய் பிடிச்சான்ல, அவனை வச்சான்ல, இப்போ இனி இவனுக்கு கூட்டம் கிடையாது, இத்தாடி வருவான மார்கண்டேயன்கிட்ட அவன், அப்போ வீடு பேர் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். இருள் நீக்கி ஒளி பெற்றான் என்று அர்த்தம். நாம் இருள் உலகத்தில் இருந்த மார்கண்டேயனை வெளிச்ச உலகத்துக்கு அழைச்சிக்கிட்டான், ஜோதிக்கு அழைச்சிக்கிட்டான், வெளிச்சத்துக்கு அழைச்சிக்கிட்டான். இது மார்கண்டேயன். இந்த ஒரு பாட்டு தான், இந்த ஒரு பாட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு விரித்து விரித்து இதில் பொருள் ஆழம் காணலான்றது எல்லாம் இல்லாத போயிட்டு. அதனால் அடுத்தது பாருங்கள், இந்த யோகிக்கு தலையின் பின்புறம் பிட்டியூட்டரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிம் கார்டு அங்கே வச்சுருந்து மக்கள் அறியவில்லை. இவர் வேறு ஒரு இடத்துல சொல்கிறார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் பின்னாடி வரப்போகுது. அதை தான் அந்த சிம் கார்டு வச்சுக்கிறான்னு இங்கேயே நான் சொல்லிட்டேன். அந்த பாட்டு வரும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும், அங்கே நம்ம இதை அப்படியே சொன்னேனம்மா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இங்கே நான் எதை சொன்னாலும் மொத்த பாட்டையும் பரவிருக்கும். ஊமைக்காக சில பாடல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பிற்கால வழிவந்த புலவர்கள், அவங்களாம் நம்ம அவங்களுடைய திருவடியெல்லாம் வணங்கணும். வெறும் திருமூலர் மட்டும் பாட்டு சொல்லி இப்போ நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா நான் எப்படி இது என்னால் சொல்ல முடியுது, இந்த சிற்றறிவில் நான் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த மேற்கோள் கொடுத்து பின்னாடி வந்த இந்த திருமூலருக்காக ஒரே எழுதுனாங்க பாரு, நான் 5 உரைகளை இப்போ நான் இதில் பயன்படுத்துகிறேன். இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த யமனுக்கு யமன்னு சொல்கிறாரு ஒருத்தர். இந்த பாட்டினுடைய தலைப்பு இயல்பு சொன்னேன், இறைவனுடைய பெருமையை சொன்னோம், ஆனால் இவர் இன்னொருத்தர் தனி தலைப்பாக கொடுக்குறார், யோ யமனுக்கு யமன்றார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, காலகாலன், காலகாலன், இவன் காலன் யம, இவனுக்கு ஒரு காலம், இவனு அதை எப்படின்னா சங்கார காலத்தில் இவன் இருக்க மாட்டான், சங்கார காலத்தில் அவன் மட்டும்தான் இருப்பான். அப்போ இந்த பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. சங்கார காலத்தில் இறைவன் மட்டும்தான் இருப்பான்னா இப்போ இவங்க இல்லை, அப்போ அவன் இல்லை இல்லை காலம் இல்லை இல்லை, அப்போ காலனுக்கு காலம் யார், இறைவன். அதனால் காலகாலன்னு இந்த பாட்டு ஒரு இடத்துல காஞ்சிபுரத்து பதிகத்தில் அதே தான் ஏமா நானே சொல்லலாம், அழகு 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 சிறப்புமா சிறப்பு. அப்போ காஞ்சிபுரத்தில் பதிவு செய்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி, கண் இழந்த பதிகத்தில் தான் சொல்கிறார், காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரேன்னு அவர் அதை பதிவு செய்கிறார். அதனால் காலகாலன் என்பவன் அங்கே காஞ்சிபுரத்தில் பதிவு செய்கிற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏகம்பநாதனை பதிவு செய்கிறார். அதனால் சிறப்பாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. தொன்மை தமிழர், தொன்மை தமிழர் சிவனை சிவபெருமானை தான் வேந்தன் என்று பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்து வேந்தன்னா அரசன், மக்களுக்கு மக்களே ஆள்பவன் வேந்தன். அப்போ அந்த வேந்தனுக்கு இப்போ காலத்தால் வேந்தன் என்பதும் சிற்றரசர்கள் இப்படிலாம் வந்துட்டாங்க,
ஆனால் உலகத்துக்கே ஒரே வேந்தன் யாருன்னா இறைவன் தான். அப்போ தமிழ் சமுதாயம் தான், தமிழில் தான் முதல் முதல் ஒரு அரசனை அறிமுகப்படுத்தியது தமிழ் மொழியில் தான் இருக்குது. இதை நான் சொல்லலை, அது ஒரு உவமை சொல்கிறேன் பாருங்கள். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும். தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் 5வது பாடலில் வருகின்ற வரி இது. அரசன் என்று இறைவனை முன்மொழிந்தது தொல்காப்பியம். நம்ம தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இருக்கிற நூல் அகத்தியம் அதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் கையில் கட்டுறது நம்ம புழக்கத்தில் இல்லை. அதனால் தொல்காப்பியத்தில் அதை சொல்கிற திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இறைவனுக்கு ஒரு பெருமை சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? தென்பாண்டி நாடே சிவலோகம். அப்போ தென்பாண்டி நாடுன்னா அப்போ வடநாடு, அப்போ கைலாயம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் சிவனுடைய ஆதிக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் தென்பாண்டி நாட்டினுடைய, இப்போ நமக்கு இந்தியா இருக்குது, இந்தியா வேறு ஒரு நாட்டை பிடிச்சிருக்குது, அப்போ அந்த நாடும் இந்தியாவினுடைய நாட்டில் தான் அரசு எல்லாம் வரும். இப்போ பல நாடுகள் பிடித்தாலும் கூட எந்தெந்த நாட்டில் ஆதிப்பா, நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஆங்கிலேயர் இந்தியா பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா தான், இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? இங்கிலாந்தில் தான் இருக்கும் இல்லைங்களா. அதுபோல் சிவனுடைய ஆட்சி இந்த உலகம் பூரா எங்கே இருந்தாலும் அது சிவலோகம். சிவபக்தர்கள் அவங்க கோயில் கட்டியிருந்தால் அது சிவ, அந்த கோயில் அங்கே வந்து சமய மார்க்கத்தில் பார்த்தா சைவம் தான் இருக்கும். அதனால் இறைவனை தமிழ் மக்கள் முதன் முதல் அரசுன்னு சொல்லி பெயர் சூட்டியதன் மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் அப்படியாவது வழிமொழிகிறார். தொல்காப்பியத்தை ஒட்டி எப்படி வழிமொழிகிறாருன்னா, சிவலோகம் என்பது தென், அதாவது தென்பாண்டி நாடு அப்படின்னார். அப்போ இன்னொரு இடத்துல சிவபுராணத்தில் ஒரு தென்பாண்டி நாட்டானை வந்துடுதா, அங்கே வந்துடுது. அப்புறமா இந்த யமனுக்கு சொன்னேன் இல்லையா, யமனை எப்போ ஒரு ஆள் கவனிச்சுங்கிறாரு? இது இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது நிறைய பேருக்கு, சொல்லணும். இந்த யமன் வந்து தென் திசைக்கு நான் மேற்திசை நாளில் தென் திசையில் உட்காந்துங்கிறான். ஆனால் அவன் ஒரு ஆள் கவனிச்சுங்கிறாரு. அவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அவருக்கு பேர் தென்முக கடவுள். அவர் எப்பவுமே எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா தென் திசை தான் நோக்குவார். ஆனால் அந்த திசைக்கு உரிய அரசன் யாரு? தப்பு பண்ண முடியுமா? எந்த நேரம் பார்த்துங்கிறான். அப்போ அவனுடைய ஆட்சி அவனுடைய பார்வையில் தான் யமனுக்கு வேலை. இல்லைன்னா யமன் தனியாக இயங்கிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் சிக்கலான வேலை. ஏன்னா கண்ணா பின்னா நான் அம்பாட்டில் வஸ்பீகரணம் பண்ணிட்டேன்னா உயிர்களை. அதனால் ரொம்ப கவனமாக அவனே பார்த்துக்கிறான். தென்முக கடவுள்னு அவருக்கு பேர். இவன் வந்து அதாவது தென் திசைக்குரிய வேந்தன் ஆச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி. இந்த முளைத்தல் என்பது தொடக்கம்னு அர்த்தம். அப்போ தொடக்கமே யார்? முதலானானை முழுதானானேன்னு திருக்குறள் ஒன்றத்தில் பாடுறாரு. மலையில் வேதகிரீஸ்வரர் பார்த்து இதே அப்பர் பாடுறார். முதலானானை முழுதானானேன்னு பாடுவார் திருக்குறள் ஒன்றம் பதிகத்தில். அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு. முளைத்தானே, ஏன்னா முளைத்தல் என்பது ஒரு விதை போட்டால் முளைக்கும், விருட்சம் வரும். அப்போ அந்த முதல் அதுக்கு எது வித்து. அப்போ வித்தானவன் இறைவன். அப்போ உலகத்துக்கே தொடக்க நிலையில் முதல் வித்தாக வந்தவனே இறைவன். அப்போ முதல் பாட்டில் ஒன்றவன் தானே, அதுதான் தொடக்கம் முடிவும் அவனே தான் அப்படின்னு அந்த இங்கே இந்த பாடலுக்கு அவர் வலுக்கூட்டுறார். அந்த வலுக்கூட்டுகின்ற விஷயத்தில் நான் அப்பர் பெருமானை எடுத்துக்கிறேன். அப்புறமா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நீங்கள் கேட்டதுனால தான் பதில் வரும். வருது. என்ன கேட்டிங்கன்னா, அவனை எப்படி அவங்கள கையில் காலை பிடிச்சா விட்டுடுவானா, தப்பு செஞ்சுட்டு போய் காலை பிடிச்சா அவனுக்கு தப்பிச்சுக்குவான்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இல்லைங்களா. இங்கே என்ன சொல்கிறாரு, சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு. சிவத்தை யார் பேணுறானோ தவத்தின் மூலமாக சிவத்தை பேணுபவர்கள் மட்டும்தான் அவனுக்கு உரிய ஆள். அப்படி அவன் தவத்தில் இருக்கிறவனை போய் இவன் பிடிக்க மாட்டான். தவத்தில் உட்காந்துக்கிறவனை போய் பிடிக்க முடியாது. தவத்தில் உட்காந்துங்கிறவன் யார் கூட இருக்கிறான்? உள்ள அவன் கூட இருக்கிறாமா அந்த நேரத்தில் அவன் அங்கே நல்லா இன்னொரு தத்துவமும் இதில் வருது பாருங்க. அது பாட்டில் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. திருமூலர் உள்ளே வந்து சொல்லிக்கினே இருப்பார். அதான் எப்படினா, அங்கே போய் சிவலிங்கத்தில் போட்ட அவன் வச்சான், அது கோயிலுக்குள்ளே நடந்த விஷயம், அது தூலம்.
இப்போ நடக்க போகிறது சூக்குமோ. இப்போ தவத்தில் இருக்கிறவர் உள்ள ஆதாரங்கள் மூலமாக சகசர தலத்தில் இறைவனோடு கூட பயணித்துக்கின்னு இறைவனுடைய சிந்தனையில் இருக்கிறார். இப்போ அவரை போய் பிடிச்சா அப்போ உள்ள யார் கிட்டது உள்ள போட்டால் மாட்டணும். தவத்தில் இருக்கிறவனையும் தொடக்கூடாது. அதனால் தவம் செய்பவர்கள், இறை தொண்டு செய்பவர்கள், திருநீர் அணிந்தவர்கள் இந்த அடையாளங்களை எல்லாம் வைத்து கொண்டு இறைவனுடைய வழிபாட்டில் வேடமாக இருந்தாலும் கூட அதை ஆராய்ச்சி பண்ணணும். வேடம் தானேன்னு சொல்லி விபூதியெல்லாம் போட்டு நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி விபூதியெல்லாம் போட்டு ஏமாத்துறாங்கள் ஐயா, அவங்களெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய உயிரை எடுக்கணும். இதுதான் இறைவனுடைய யமனுக்குரிய கட்டளை. பேராற்றல் மிக்க இறைவன் இந்த சிற்றாற்று அவனுடைய அளவுபட்ட ஆற்றலுக்குரிய யமனுக்குரிய கட்டளை அல்லது விதி. கன்றிய காலனைன்னு முதலே சொல்லிட்டேன். இப்போ இந்த பாடலை பொறுத்தன வரையில் இரண்டாவது பாடல் இந்த விளக்கத்தோடு போதும். இன்னும் தேவைப்பட்டால் அடுத்தடுத்த பாடல்கள் இதே கருத்தே மீண்டும் வரும். இதே இரண்டாவது முதல் பாடல் இரண்டாவது பாடலுடைய கருத்துக்கள் மீண்டும் தொடரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.